ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலக்ஷ்மி நம்மோட அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார்த்தால் வந்து அத்தியாயத்துலேருந்து அந்த விலாக் வந்து எடுத்துட்டுருக்கேன். அம்பாள் அழைக்கிறதுக்காக மனையில் கோலம் போட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் அர்ச்சனைக்கு பூ பழம் வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அம்பாளை அழைச்சி வைக்கக்கூடிய அந்த மண்டபமுமே சூப்பராக வந்து சிம்பிளாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை ரொம்ப சிம்பிளாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை அழைச்சி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக இந்த மனையில் வந்து அம்பாளை அழகாக உட்காத்தி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆரத்திலாம் எடுத்து நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அம்பாளை அழைச்சி எடுத்து வைக்கணும். இந்த டைம் அம்பாளுக்கு வந்து குட்டியாக அழகாக அந்த ரெடிமேடு பாவாடை ஸ்டிச் பண்ணி வருது இல்லையா, ஸோ அந்த பாவாடை தான் வாங்கியிருந்தோம். அம்பாளுக்கு அதை கட்டி விட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணப்புறம் ரொம்ப குட்டி குழந்தையாக அந்த பாலையாக தெரிகிற மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜட அலங்காரம், ஆண்டாளோட அந்த கொண்டை, இதெல்லாம் வந்து அத்தை ஊர்லேருந்து வாங்கின்னு வந்திருந்தா. ஸோ அதெல்லாத்தையும் போட்டு விட்டதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே இடுப்பில் தூக்கி வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அம்பாளை பார்க்கும்போது. அம்பாளை அழைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பூஜைக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே நைவேத்தியங்கள் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்பாளை அழைச்சி உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சது. ஸோ டைம் வந்து நிறையாவே இருந்தது, சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சதுனால வெறும் சமையல் மட்டும் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியத்தில் மட்டும் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாத்தேன். அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அந்த அலங்காரங்கள் ஒரு ஒரு டைமே ஒரு ஒரு மாதிரி அமையும். ஸோ இந்த டைம் மாதிரி இன்னொரு தடவை அமையும்னு சொல்ல முடியாது. கோலங்களே தான் ஆரம்பித்து அந்த பூஜை பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அம்பாளோட அந்த ஒரு அழகாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஒரு தடவை மாதிரி இன்னொரு தடவை இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ போன தடவை நாங்கள் வந்து புடவைலாம் கட்டி விட்டுருந்தோம், இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக வந்து அமைஞ்சிருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அம்பாளுக்கு தேவையான அந்த பூ பழத்தில் பார்க்க எல்லாமே வந்து முத நாளே அழகாக போய் எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து செட் பண்ணி வச்சதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்தது. நல்ல வேலை இந்த டைமில் வந்து ரொம்ப மழை கம்மியாக இருந்தது, வரலக்ஷ்மி நோம்பன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பூஜை பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருந்தது, வெளியில் போயிட்டு வரத்துக்கும் ஈஸியாக இருந்தது. இல்லைனா ரொம்ப மழையாக இருந்ததுன்னா நமக்கே கஷ்டமாக இருக்கும் வெளியில் போயிட்டு வரத்துக்கு. பூலாமே போன டைம் கிடச்ச மாதிரி இல்லை, இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருந்தது. மழை ஜாஸ்தியாக இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, இந்த தடவை பூவோட அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்தளவுக்கு எல்லா பூவுமே வந்து தாதரில் போய் தான் வாங்கின்னு வந்திருந்தது. ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடியே புதன்கிழமை வியாழக்கிழமையே வந்து தாதரில் போய் பூவெலாம் வாங்கின்னு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு நாள் ஒரு பூ கிடைக்கலனாலும் இன்னொரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது அம்பாளை வந்து அழகாக அழைச்சாச்சு. தீபாராதனைலாம் பண்ணிவிட்டு அம்பாளை முள்ளை வந்து பார்த்திங்கன்னா அதோட இடத்துல வந்து இப்போ நம்ம ஆரத்தி எடுத்துகிட்டு உட்கார வைக்கணும். நம்பாத்தில் பழக்கம் இல்லைனாலுமே எனக்கு வந்து வரலக்ஷ்மி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அத்தியாத்துக்கு கம்பல்சரி நாங்கள் எல்லாருமே அத்தியாத்தில் தான் இருப்போம். இப்போது ரீசெண்ட் டேஸில் அம்மாவும் இங்கே வந்து பண்ணுறதுனால அம்மாவத்துக்கும் அடிக்கடி இந்த வரலக்ஷ்மி நோம்புக்கு போயிட்டு வருவேன். அம்பாளுக்கு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு நான் அத்தை அப்புறம்னா நாங்கள் மூணு பேருமா அம்பாள் அழைச்சி அம்பாளோட அந்த மண்டபத்தில் வந்து உட்காத்தி வைக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே போகிறோம். பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட்லாம் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அம்பாள் அழைச்சி அந்த மண்டபத்தில் வந்து உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறது. ஸோ பூஜையில் எடுத்துக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணுறேன். பூஜையோட விலாகாக இருக்கட்டும், அந்த பூஜையோட அந்த ப்ரொசீஜர் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட சேனலை போஸ்ட் பண்ணதுனால நான் வந்து இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க, பிள்ளைகார் எடுத்து முன்னால் வச்சுக்கோங்க,
ரெண்டு புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்கோ. அகஜானனம் கஜானனம் அஹர்நிஷம் அஹர்நிஷம் அநேகதம் அநேகதம் தம் பக்தானாம் தம் பக்தானாம் ஏகதந்தம் ஏகதந்தம் உபாஸ்மஹே உபாஸ்மஹே அஸ்மின் அஸ்மின் ஹரித்ராபிம்பே ஹரித்ராபிம்பே சுமுகம் சுமுகம் சபரிவாரம் சபரிவாரம் குரு தேவேஷா தேவேஷா நமாமித்வா நமாமித்வா கணாதிப கணாதிப விக்னேஸ்வர விக்னேஸ்வர சமஸ்தபச்சாராணேயாபூஜையாஷிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னோதனம் தியாரேத் சர்வலிங்கோபசாந்தயே அக்ஷதை எடுத்துக்கோங்க. மமோபாத்த மமோபாத்த சமஸ்த சமஸ்த துரித துரித க்ஷயத்வாரா க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ரீத்யர்த்தம் சுபாப்யாம் சுபாப்யாம் சுபே தினே சுபே தினே சோபனே சோபனே முஹூர்த்தே முஹூர்த்தே அத்ய பிரம்மணஹ அத்ய பிரம்மணஹ த்ருதீய பரார்த்தே நைவேத்யம் நைவேத்யம் த்ருத்யதாம் தேவி த்ருத்யதாம் நாராயண நாராயண குடும்பினி குடும்பினி எடுத்துக்கோங்க. வரலக்ஷ்மியே நமஹ வரலக்ஷ்மியே நமஹ நானாவித பக்ஷ்யாணி ஃபலானி நாலிகேர கண்டத்வயம் ஏதத் சர்வம் அமிர்தம் மஹாநைவேத்யம் நிவேதயாமி. லோகமாத்ரே நமஹ த்ருதீய க்ரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமஹ சதுர்த்த க்ரந்திம் பூஜயாமி. மஹாலக்ஷ்மியை நமஹ பஞ்சம க்ரந்திம் பஞ்சம க்ரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்தி தனயாயை நமஹ ஷஷ்டம க்ரந்திம் பூஜயாமி. விஸ்வசாக்ஷிண்யை நமஹ சப்தம க்ரந்திம் பூஜயாமி. நவதந்தோ நவதந்தோ சமாயுக்தம் சமாயுக்தம் நவக்ரந்தி நவக்ரந்தி சமன்விதம் சமன்விதம் பத்னியாம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் தோரகம் ஹரிவல்லபே சமன்விதம் சமன்விதம் பத்னியாம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் தோரகம் ஹரிவல்லபே கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணியபலதம் அதஷாந்திம் ப்ரயச்சமே அனுஷ்டித வரலக்ஷ்மி பூஜா சம்பூர்ண சாங்கபல சித்யர்த்தம் உபாயனம் சதக்ஷிணாகம் ப்ராஹ்மணாய ஆச்சாரியாய சம்ப்ரததே சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. அத்தியாயத்தில் வரலக்ஷ்மி ரொம்ப நல்லபடியாகவே ஆச்சு. அது ஆனதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி வேலைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெத்தலைப்பாக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சஹஸ்ரநாமம் வாசித்தோம். மீதி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஸோ அத்தை வந்து பழைய புக்கெல்லாம் வச்சுட்டுருக்காதனால அந்த புக்கெல்லாம் பார்த்து நிறைய அம்பாலோட ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் டைம் வந்துருந்தது. குழந்தை இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரையும் டைம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமையலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த சமையலாக இருக்கட்டும் நைவேத்தியங்களாக இருக்கட்டும் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் காமிச்ச மாதிரி குழக்கட்டை, அதுக்கப்புறம் சாம்பார் ரசம், காய், இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தோம். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அத்தியாத்து அந்த வரலக்ஷ்மி நோம் அந்த விலாக் வந்து முடியறது. இதுக்கடுத்தது சரண்யாத்தில் எடுத்து அந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
சரண்யத்துலேயுமே அம்பாவை வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தா. இந்த டைம் வந்து இந்த பாவாடை வந்து புதுசாக கட்டி விட்டுருந்த அம்பாளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப நன்னாக இருந்தது. ஸோ ஒரு ஒரு விதமான பூவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இந்த வாடாமல்லி அந்த பூவை வந்து மாலை கிடச்சிது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த வாடாமல்லி பூ பார்த்தோம், அதனால் இந்த மாலை தான் அந்த டைம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ பூ எல்லாமே சரண்யாவுமே தாதரில் போய் முன்னாடி வந்து வாங்கின்னு வந்துட்டா. லாஸ்ட் இயர் வந்து அம்மா இருந்ததுனால அம்மா கூட போயிட்டு வந்தோம். இந்த டைம் அம்மா ஊருக்கு போனதுனால அவள் தனித்தனியாக அப்படியே போய் பூவெல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ பேக் அம்பாளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக சரண்யா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தா. சிம்பிளான ஒரு மெத்தடு தான், பட் ஆனாலுமே சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நவராத்திரிக்காக இந்த அலங்காரம் பண்ணுற இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது அலங்காரம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த தென்னம்பூ மாலையும் வந்து தாதரில் கிடச்சிது, அதனால அதையுமே சரண்யா வந்து வாங்கின்னு வந்து அழகாக அம்பாளுக்கு வந்து தோரணமாக கட்டி விட்டுருந்தா. இந்த தடவை குடத்து மேலே அம்பாளோட முகத்தை வச்சு, அது மேலே வெள்ளி கலசம், அது மேலே அம்பாளோட முகத்தை வச்சதுனால மண்டபத்தில் வைக்க முடியல. அதனால தான் வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அது மேலே அம்பாளை வச்சுருக்கா. இல்லைனா மண்டபத்தில் தான் அழகாக சரண்யா வந்து அம்பாளை உட்காத்தி வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாள். ஸோ இதுக்குன்னு ஒரு மண்டபம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கா, அதில் தான் வந்து பண்ணுவாள். அடுத்து சரண்யா பூஜை பண்ணுற அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. விகடாய நமஹ, விக்னராஜாய நமஹ, விநாயகாய நமஹ, தூமகேதவே நமஹ, கணாதிஷ்டாய நமஹ, பாலச்சந்திராய நமஹ, கஜானனாய நமஹ, வக்ரதுண்டாய நமஹ, சூத்பகர்ணாய நமஹ, தசாங்கம் குக்குலம் தோபம் சுகந்தம் சுமனோஹரம் வரமஹாலக்ஷ்மி நமஹ. பூபம் ஆக்ரபயாமி புஷ்பாணி பூஜயாமி ஆகமன்யம் சமர்ப்பயாமி. பஞ்சவத்தேசமாயுக்தம் பஞ்சபாவகநாசம் பஞ்சாசதேவம் தாஸ்யாமி சங்கிரஹண சுரேஸ்வரீ. பஞ்சமுக தீபம் சந்தர்சயாமி புஷ்பாணி பூஜயாமி. இந்த கற்பூரம் தட்டு நீராஞ்சனம் மகாதேவி ஒரு சூரிய பிரகாசதைஹி பக்தாமந்தே சுகாசியாமி. நீராஞ்சனம் நமோ சுதே சர்வமங்கள மாங்கல்யே. வரமஹாலக்ஷ்மி நமஹ. சமஸ்த மங்கள அவாப்த்யர்த்தம் சமஸ்த க்ஷமாபணார்த்தஞ்ச கற்பூர நீராஞ்சனம் சந்தர்சயாமி புஷ்பாணி பூஜயாமி ஜனராஜமணியம் சமர்ப்பயாமி. சுவாமி பாவனாதி காட்டுபா ரக்ஷாந்தார் ஜாமி நீங்கோச்சிக்குபா. சரண்யாத்துலேயுமே பூஜை நல்லபடியாக எடுத்து அத்துமே ராத்தில் இருந்ததுனால அவர் தான் வந்து சரண்யாக்கு சரடை வந்து கட்டி விட்டுருந்தார். ஸோ குழந்தை எல்லாமே லீவ் இருந்தது அவளுக்கும், அதனால அவளும் ஆற்றுல இருந்ததுனால ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கிங்க கொஞ்சம் சரண்யாக்கும் உடம்பு முடியல, அதனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவாத்த அம்பாள் அலங்காரம் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நெய்வேத்தியங்களாக இருக்கட்டும், அன்றைக்கி அமையிறது மாதிரி என்றைக்குமே வந்து அந்த நெய்வேத்தியங்கள் அதே குழக்கட்டியை நம்ம திருப்பி எத்தனை தடவை பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து வரவே வராது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்பாளுக்குமே வந்து குடத்துக்கு ஒரு பாவாடையும் அதுக்கப்புறம் கலசத்துக்கு சொம்புக்கு வந்து ஒரு பாவாடையும் அழகாக வந்து கட்டி விட்டுருந்தா. ஸோ அந்த பட்டு பாவாடை ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அந்த ஜடை அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு தலையோட ஜடை அந்த பின்னல் வந்து ஒன்று அம்பாளுக்கு வந்து போட்டு விட்டுப்போம். அந்த மாமாவோட நம்பர் வந்து கேட்டுருக்கேன், பட் ஆனால் அந்த இப்போ அந்த மாமா வந்து நிறைய இது மாதிரி பண்ணி கொடுக்க முடியல, அவருக்கு வயசு நிறைய ஆனதுனால அவரால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் அவரோட நம்பர் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல.
இதோட சரண்யா தந்த வரலக்ஷ்மி நோம்பு அந்த விலாகும் வந்து முடியறது. அடுத்து அன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே நானும் வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்காக சரண்யாத்துக்கு வந்து போயிருந்தேன். இந்த முகம்தான், இந்த அம்பாலோட முகம்தான் சரண்யாவுக்கு அம்மா வந்து கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த அந்த முகம். ஸோ சரண்யா மாமியார் வந்து அந்த தாமரை சொம்பில் சுண்ணாம்பு பூசிட்டு அதில் முகம் வரைஞ்சி பண்ணுவாள் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து மாமி பண்ணுவா. ஸோ எவ்ரி இயர் வந்து மாமா தான் அழகாக முகம் வந்து வரைஞ்சி கொடுப்பார் அம்பாளுக்கு. சரண்யா வந்ததுக்கப்புறம் தான் ஆற்றுல வந்து இது மாதிரி வெள்ளியில் முகம் அம்பாளோட முகத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுற பழக்கம் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு மாமா கூட சொல்லிகிட்டு இருந்தா. பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்து குழந்தையெல்லாம் வந்து வீணை வாசிச்சா. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா கிளாஸ் போகிறதுக்கு, அதனால் அதோட கிளிப்பு இதில் வந்து ஷேர் பசங்க மூணு பேரும் பாட்டு பாடி வீணெல்லாம் வாசித்ததுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சரண்யாத்துலேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ நானும் சரண்யா வந்து சேமாக தான் 9 இயர்ஸ் வந்து கட்டிட்டுருக்கோம். நிறைய பேர் இது வந்து கேட்பீங்க, இதுவுமே எஸ்எல்ஆர் கலெக்ஷன்ஸில் வாங்கினது தான், கலர் தான் வேறு வேறு வாங்கிட்டோம். இந்த பர்பிள் கலர் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வேறு கலர், சரண்யா வேறு கலர் வாங்கிட்டோம். டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்குமே இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது, கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து பத்திரகச்சம் அந்த சாரீ. ஸோ இதோட பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எல்ஆர் கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரண்யா வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புவா. ஹரிணிக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாலுமே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவள் பெரியமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவையுமே அவளுக்கு பார்த்து பார்த்து தான் வாங்குவாள். ஸோ டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேக்காக இருந்தாலுமே எல்லாமே ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து தான் வாங்குவாள். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்கே என்னோட ஃப்ரெண்டு போனா அவாத்துக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அவாத்துலேயுமே வரலக்ஷ்மி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவாள். அம்பாளுக்கு வந்து அழகாக அந்த கை காலில் அழகாலாம் வச்சு விட்டதுக்கப்புறம் புடவை கட்டி ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தா. ஸோ அதோட அந்த ஒரு கிளிப்பு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தோணிது. முகமே வந்து பாருங்கள், அம்பாளோட முகமே ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல பெரிய முகமாகவுமே இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ரொம்ப அழகாக பண்ணுவாள். ஸோ நவராத்திரி குழுவோட அவாத்து நவராத்திரி குழுவும் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நவராத்திரி போது ஷேர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி வரலக்ஷ்மி நோம்பே அவாத்தில் ரொம்ப அழகாக பண்ணுவாள். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அம்பாள் அழகாக உட்காத்தி வச்சதாக இருக்கட்டும், மேலே ஒரு முகம் வச்சுருக்கா, அப்புறம் கீழே வைக்கிறதுக்கான ஒரு முகம் வந்து பண்ணியிருக்கா, பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து ஸ்வேதா அம்மாத்துக்கு மாமியாத்துக்கு போயிருந்தோம். மாமியுமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன், ஆனால் அம்பாள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளான அலங்காரம் பண்ணியிருந்தாலுமே நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி பண்ணும்போது அந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி செய்கிறோங்கிறத விட நம்மளால் எவ்வளோ தூரம் முடிகிறதோ அந்தளவுக்கு ஸ்ரத்தையோடு செய்யும்போது ரொம்பவே அழகாக அமையும். ஸோ மாமியாத்துக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கூப்பிட்றதுனால போயிருந்தோம். சிம்பிளாக பண்ணியிருந்தாலுமே மாமி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தா.
இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு பூஜை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வரலட்சுமி நோம்புக்கு பண்ணக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லியிருந்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட இந்த வரலட்சுமி நோம்பு விளாக் வந்து முடியறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.